எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் திருச்சிற்றம்பலம் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க, கேரக்டர் போஸ்டர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ்லேருந்து. அந்த வகையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ராஷி கண்ணாவிலேருந்து ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ், பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு போஸ்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் டைரக்டர் மித்ரன் ஆர் ஜவஹர். ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் அவரை பற்றி பேசிட்டோம். தனுஷோட ஒரு காம்போவில் ஒரு எத்தனை படம் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஹிட் படங்கள். அவர் எடுத்த டிவி சீரியல் முத கொண்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். மித்ரனோட காம்போவில் தனுஷ் நடித்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக யூனிக்காக நல்லாயிருக்கும். கதையும் சரி, இவருடைய நடிப்பும் சரி, அந்த படத்தில் அமைஞ்ச பாடல்களும் சரி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தனுஷோடைய கரியரில் பெரிய படங்களாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வைஸாக அவங்க போஸ்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி தனுஷுடைய போஸ்டர் வந்துட்டு ஒரு ஜிஃப் மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை ரெண்டு மூணு நாளாகவே இந்த அப்டேட் வந்து தூண்டிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் பொறுத்திருந்து இந்த படத்துடைய ரிலீஸ் டேட். இன்னும் மற்ற விஷயங்கள் என்னென்ன சொல்கிறாங்களும் சரி, நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.